நேத்து நடந்த விஷயங்கள் எல்லாக்குமே தெரியும். சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க. தேவையில்லாம அந்த ஒரு பொண்ணு வந்து ஒரு மூணு ஆடியாட்களை கூட்டு வீட்டு வீடு புகுந்து என்னை தாக்க முயற்சிருக்காங்க. ஸோ காவல்துறை ஆய்வாளர் கோவிந்தராஜ் அவங்கள்ட்ட வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இப்போ. ஸோ அவங்க அவளை கூடிய சீக்கிரம் கைது பண்ணுறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அரெஸ்ட் பண்ணட்டும், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் நியூஸ் கொடுக்கலான்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் எனக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. அவளை ஃபஸ்ட்டு முதல்ல அரெஸ்ட் பண்ணுவோம், ஏன்னா நம்ம மீது தாக்குதல் கொடுத்துருக்காங்க. மூணு கூலிப்பட ஏதோ ஒரு பசங்களை கூட்டு வந்து வீடு புகுந்து பெண்கள் மேலேயும் என் மேலேயும் கை வச்சு நடு ரோட்லேயே நம்மனமாக ஓட விட்டுருக்கா. ஸோ கண்டிப்பாக அந்த ஃபுட்டேஜ் எல்லாமே அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதனால இல்லை இல்லை ஜி ப்ளீஸ் வேணாம். இல்லை அவங்க கூட தான் வந்தாங்க, அந்த பொண்ணு கூட தான் வந்தாங்க. அந்த மூணு பசங்களும் ஒரு பேட்டு அந்த அவள் அடிச்சு போட கட்டை எல்லாமே அங்கே தான் இருக்கு. ஸோ இப்போ கேஸ் நடந்திருக்கு. ஸோ ஃபைல் கொடுத்தனால அதை பற்றி ரொம்ப பெரிய டீடைல்ஸ் எதுவுமே காவல் ஆய்வாளர் கோவிந்தராஜ் அவங்களை மீட் பண்ணேன். ஸோ அவங்க இப்போதைக்கு எதுவுமே நம்ம பேசிக்க வேணாம், ஏன்னா இது இப்போ அவங்க வந்து இமீடியட்டாக ஆக்ஷன் எடுத்துக்கேன்னு வாக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல அந்த பொண்ணை கைது பண்ணட்டும், பண்ணதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எல்லா விஷயமும் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி அந்த ஃபுட்டேஜ் கூட கொடுக்குறோம். விஷயம் நடந்தால் காலையில் அவங்களோட யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டு அவங்க இவ்வளோ தூரம் 12 நிமிஷம் பேசியிருக்காங்க, அதை பற்றி என்ன சொல்லுங்கள் ஜி? இதை பற்றி சொல்லதுக்கு ஒன்றும் இல்லை ஜி, அந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணுது எனக்கு இது வரைக்கும் தெரில. என்ன காரணமே தெரியாது, சத்தியமாக தெரியல ஜி. அதான் ஜி எனக்கு வருத்தமாக இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறா? அந்த லாஸ்ட்டாக அந்த கும்பிட்றாங்க, அப்போ கூட இது பண்ண மாட்டேன்றாங்க. அவ சொல்ற கையெடுத்து கும்பரா ப்ளீஸ். ஒரு சூர்யாதேவி என்ன காரணம், பசங்களை நடு ராத்திரிக்கு கூட்டிட்டு வந்து இங்க பாருங்க, எங்க அம்மாவையும் அடிச்சு இங்க பாருங்க, என் கையெல்லாம் அந்த பசங்களோட சேர்த்து சூர்யாதேவி காயப்படுத்தி அண்ணாவையும் அடிச்சிருக்காங்க. அட்மிட் பண்ணியிருந்தேன், மார்னிங் டிச்சார்ஜ் பண்ணி அந்த மற்ற விஷயங்கள் அங்கே ஃபார்மாலிட்டிஸ் பார்க்க வேண்டியிருந்துச்சு. ஸோ அட்மிட் பண்ணதான் சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில், அது இந்த கொரோனா டைமில் ரொம்ப நாள் அங்கே வச்சிருக்க வேணாம், ஏன்னா அது நமக்கும் சேஃப் கிடையாது இருக்க முடியாது அப்படிங்கிறனால தான் நானே சரி ஆஃப்டர்நூன் மேலே வெளியே வந்துடலாம் சொல்லி வெளியே வந்து, அப்புறம் எதுவுமே ப்ராப்பராக எஃப்ஐஆர் கொடுக்கணும்னு சொல்லனால என்னுடைய அட்வொகேட் அவங்கள பார்த்து இப்போ தான் வந்து எஃப்ஐஆர் கொடுத்துட்டு போகிறோம். இல்லை உங்களை தாக்குனது இல்லாத வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் அவங்களா வந்து உங்களுக்கு ரொம்ப இங்கே வாங்க, அங்கே வாங்க, கை காட்டு, கை காட்டுங்க. ஷூட் படிச்சுட்டு எல்லாரும் நாங்கள் ரெடியாக இருந்த வீட்டுக்கு போகிறதுக்காக, இப்போ தம்பி சொன்னால் நான் போயிட்டு வெளியில் வந்துடுமா காசு எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னான் ஏடிஎம்ல. சரி போயிட்டு வந்தால் அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். திடீர்னு ஒருத்தங்க திடீர்னு வந்தாக்கா நீங்கன்னா நாங்கள் யாருன்னு நினைக்க முடியும். அப்புறம் சூர்யா எனக்கு மட்டும் தெரியும், சூர்யா தேவி ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே தெரியும், இந்த பிள்ளைங்க தெரியாது. எங்க அம்மாவே ஃபர்ஸ்ட் தாக்குனது கம்ப்யூட்டரை கீழே போட்டு உடச்சி வீட்டில் இருக்க அந்த கதவெல்லாம் கட்டையை வச்சு அடிச்சு உடைச்சாங்க. இல்ல இல்ல பேட்டு கிரிக்கெட் பேட் எடுத்துட்டு வந்தாங்க. மூணு ஆம்பளை பசங்களும் சூர்யா தேவியும் வந்தாங்க, ஆட்டோல வந்தாங்க, கையில பாட்டில் வேற கொண்டு வந்தாங்க அண்ணா வடிக்க. நான் அது தடுக்கும் போதுதான் அந்த பசங்க என்ன வலுக்கட்டாயமா இழுத்துதான் எனக்கும் அம்மாக்கும் காயம் வந்து. எல்லாமே ஃபுட்டேஜ்ல இருக்கு அந்த சிசிடிவி நம்ம அந்த ஐபிசி யூடியூப் சேனல் அந்த வாசல்ல தான் அது நடந்துச்சு. ஏன்னா நாங்க நடந்து நான் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்காக வீட்டுல இருந்து ஓடி வரேன், ஏன்னா வீட்டுல வேலை நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியல, லேடிஸ் வேற இருக்காங்க, ஏன்னா அந்த பசங்களை ரொம்ப இது பண்ணனால நான் ஃபர்ஸ்ட் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணலாம் எதுக்கு வந்திருக்குன்னு கேட்கலாம்னு தான் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தேன். நீ உட்காரமா, ஏன்னா இவங்களும் கத்த ஆரம்பிக்கிறாங்க, அந்த பொண்ணும் கத்துது, தயவுசெய்து வீட்டுல கத்தாதீங்க, பக்கம் பக்கத்துல வீடு இருக்கு வாடகை வீடு, கத்தாதீங்க கத்தாதீங்க கூல் பண்றேன், முடியல என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது போய் தான் நான் போன் எடுத்துட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் வீட்டை விட்டு ஓடுறேன். கரெக்டா அந்த ஐபிசி சேனல் வாசல்ல வந்து என்ன பிடிச்சி அங்க நிக்கிறேன், நான் போன் பேசிருக்கேன், அவ்வளவு பெரிய பேட் எடுத்து மண்டையில அடிச்சு என்ன ஆட்டோல தூக்கிட்டு போயிட்டா. நீங்க எதுவும் தற்காப்புக்கா எதுவும் பண்ணலையா? எதுவும் பண்ணல ஜி. என்ன பண்ண முடியும்னா இவ இப்படிலாம் பண்ணுவா என்ன அடிப்பானேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. டாக்டர் பார்த்ததுக்கு என்ன சொன்னாங்க? டாக்டர் பார்த்ததுல உள்ள ஃபுல்லா இது பிளட் மட்டும் கொஞ்சம் லாக் ஆயிருக்கு, ஸ்கேன் எடுத்திருக்கோம், ஃபர்ஸ்ட் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து இன்னொரு ஸ்கேன் நாளைக்கு நாளைக்கு ரிப்போர்ட் வந்து எது கொண்டு அடிச்சாங்க தலையில? பேட் ஸ்டம்ப், பேட்டும் ஸ்டம்பும் வச்சு அடிச்சாங்க. மயக்கம் வந்துருச்சு அவனுக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் வந்துருச்சு. அம்மா எனக்கு ரொம்ப வலிக்குதுமா, என்னால முடியல. உண்மையில சொல்றேன், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க. ஒரு சிரிப்பு சிரி நம்மள சிரிக்க வைக்கிறதுக்காக ஒரு கலைஞர்கள் வந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணுன்னா நம்ம யாருங்க, ஒரு நீங்க தாங்க ஒத்துழைக்கணும், நீங்க தான் செய்யணும். தயவு செய்து கையெழுத்து கூப்பிடுற, இனி இந்த மாதிரி யாருக்கும் வரக்கூடாதுங்க, எந்த நடிகர்களுக்கும் வரக்கூடாதுங்க. தயவு செய்து, ஆனா நல்ல விஷயத்துக்குன்னா நீங்க போங்க. காவல்துறை மேல இருக்கு, ஏன்னா அவங்க பேசும்போது அவங்க தான் ஒரு முழு ஹோப் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு நேத்துல இருந்து ரொம்ப டிப்ரெஷன், எனக்கு அந்த வழியை விட மன வலி தான் அதிகமா இருக்கு. எதுக்கு இப்படிலாம் நடக்குது, ஏன் இப்படி பண்றாங்கட்டு. ஸோ அவங்க கொடுத்துருக்காரு, கவலைப்படாதப்பா, நான் எப்படியாவது பண்ணிடுவேன்.
ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் சைலண்டாக இருப்போம். அவளை அரெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இல்லை எனக்கு இன்னும் இதில் கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது அவங்களுடைய வாக்குகள். எனக்கு தெரிஞ்சு அவ மனசளவில் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கா அண்ட் வந்து அவளுக்கு ஒரு ஜெலிசியா, ஏன்னா நம்ம இந்த விஷயத்துல இருந்து நம்ம இப்படி நமக்கு ஒரு நெகட்டிவ் ஃபேம் வந்திருக்கான, அவன் மட்டும் நல்லா இருக்கானே, அவன் மட்டும் நல்லா போயிட்டு இருக்கான லைஃப் சக, அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் இருக்கும் தோணுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வனிதா அவர்களுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ வனிதாவும் இவங்களும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, நம்மளை தனியாக ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அவள் அப்படி ஒரு தாட் வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ பேசும்போது கூட அதான் சொன்னான், நான் இங்கே இப்படி அனுபவிச்சுட்டுங்க, நீ வனிதா ஒன்றா சேர்ந்து கூத்தடிக்கிறியா, நீ ஒன்றா சேர்ந்து நிறைய விஷயங்கள்லாம் இன்டர்வியூலாம் கொடுக்குறியா அப்படிங்கிற வார்த்தை தான் அதிகமாக அதிகமாக யூஸ் பண்ணான். அதனால் அந்த மோட்டிவேஷனாக இருக்கலாம்னு நான் தோணுது. பட் விசாரிச்சா தான் தெரியும் எதுக்காக வந்தா, இல்லை யாராவது பின்னாடி இருந்து வந்தாங்களா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக நாளைக்குள்ளால் கைது பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக காவல்துறை தான் கண்டிப்பாக இதுக்கு சப்போர்ட் பண்ணணும்.